கைஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. ரத்னம் படத்துலேருந்து அப்டேட் கொடுத்துருக்கானு சொல்லலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2024 அதை இந்த வருஷம் ரிலீஸ் ஆக படத்தோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற நம்ம ஹரி அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணான்னு சொல்லுவாங்க. மியூசிக் வந்து டிஎஸ்பி அவங்க போடுறாங்க. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்டவர் பண்ணியிருக்காங்க. விஷால் அவங்க ஹீரோ பண்ணுறாங்க. ஹீரோயினாக நம்ம பிரியங்கா பவானி சங்கர் அவங்க பண்ணுறாங்க. சமுத்திரகனி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு இருக்காங்க. அப்புறம் கௌதம் வாசுதேவன் அவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் சேசிங் ஃபைட்டிங் எல்லாமே வர மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ ஒரு ஒன் ஷாட்டோட இதோட மேக்கிங் ஓடி மாதிரி விட்டுருக்காங்க. விஷால் அவங்க ஹரி டைரக்ஷன் டைரக்டரை போய் பார்த்து ஒருத்தட்ட போய் பேசுகிறாரு மாஸ்டர்ன்னு சொல்லி. அவர் வந்து ஒரு ஷாட்டை வந்து 5 நிமிஷமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு விஷால் ரெண்டு ஒரு ஷாட்டை 5 நிமிஷம் எடுக்கலாம், அதை 5 டேக்காகவும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஃபன் மூமெண்ட்டில் இந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாளில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ரத்னம் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 23 வந்து அதை போன வருஷமே ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்குது. இப்போ முடியிற ஷெட்யூலில் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விஷால் தீவிர ஃபேனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பாய் யுவர்ஸ்.